கொரோனா வைரஸ் தொற்று முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் பல்வேறு மாறுபாடுகள் தொடர்ந்தும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் மீண்டும் ஒரு கொரோனா வைரஸ் மாறுபாடு உலகில் பரவ துவங்கியுள்ளது. அது கனடாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த புதிய கொரோனா வைரஸ் மாறுபாடு BA.2.86 அல்லது பிரோலா என அழைக்கப்படுகிறது. இந்த வைரஸ் எந்த அளவுக்கு மோசமானது என்பது தெரியவில்லை. பிரச்சனை என்னவென்றால், இந்த பிரோலா வைரஸ் தனது புரத அமைப்பில் 30 மேற்பட்ட மாறுபாடுகளை கொண்டுள்ளது. ஆகவே அது மிக வேகமாக பரவக்கூடும் என்பதுடன் அது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தடுப்பூசியின் தாக்கத்தை தாண்டி தொற்றை ஏற்படுத்திவிடக்கூடும் என்னும் விடயம் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. ஒமிக்ரோன் வைரஸ் மிதமானது என்று கூறப்பட்டது, ஆனால் அதுவும் ஏராளமான உயிர்களை பலியெடுத்துவிட்டது. ஆகவே இந்த பிரோலா வைரஸ் எப்படி இருக்கும் என்பது குறித்து எதுவும் கூறுவதற்கில்லை. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வாழும் ஒருவருக்கு இந்த BA.2.86 மாறுபாடு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்.